Chithra, Social Talk. ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றிய போது சவாலாக இருந்த விஷயம்னா எதை சொல்வீங்க? அரசியல்வாதிகளுடைய மிரட்டல் இருந்துச்சு. ஓ, உங்களுக்கு? ஆமாம், இருந்துச்சு. தொலைபேசியில் வந்து பேசுவாங்க, அப்புறம் ஒரு ரொம்ப ஒரு எளிய தொண்டர் மாதிரி வந்து அவர் வந்து பேசுவார். தொண்டர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க, ரொம்ப உணர்வினுடைய கொந்தளிப்பில் இருக்காங்க. இவர்களை நம்ம சரியாக கையாளணும்னா நம்ம தான் அடி வாங்கணும். பேனா என்பது ஆயுதம் மட்டுமல்ல, கேடயமும் அதுதான். அதுதான் உன்னை காக்கும். நீ ஏதோ குமுதம் காமௌண்டுக்குள்ளே இருக்கேங்கிறதுக்காக தான் நீ இஷ்டத்துக்கெல்லாம் எழுதிடாத அப்படிங்கிற எச்சரிக்கையெல்லாம் அரசியல்வாதிகள் வழியாக வந்துச்சு. ஒரு சம்பவம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அதிமுகவில் மிகப்பெரிய ஆளுமை அவர். அவர் வந்து பேட்டி கொடுத்துட்டாரு. நான் அதை பதிவு பண்ணதை அவருக்கு தெரியாது. நான் பதிவு பண்ணிவிட்டு நான் பாட்டு பேட்டியை வெளியிட்டுட்டேன். அது ஒரு சர்ச்சை வந்துருச்சு. அதில் அதிமுக தலைமை அலுவலகம் அவரை கூப்பிட்டு என்ன இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிட்டீங்க, இல்லை இல்லை லேனா தோணும் தானா எல்லாம் அடித்து விட்டார் அப்படின்னாரு. உடனே அவருக்கு எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்றாரு. நீங்கள் பாடு மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாரு. நீங்கள் பாட இஷ்டத்துக்கு எழுதி விட்டீங்க சார். தயவுசெய்து நீங்கள் சொன்னது தான் சார் எழுதியிருக்கேன். நான் முதல்ல எடுத்த இடத்துல நான் குரலை எழுப்பவே இல்லை. இல்லை சார், நீங்கள் சொன்னது தான் சார். இல்லை இல்லை, நீங்கள் அதோட எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கேன். நீங்கள் மறுப்பு வெளியிடணும். மறுப்பெல்லாம் வெளியிட முடியாது சார். நீங்கள் பேசின அத்தையும் என்கிட்ட பதிவாக இருக்குது. நான் பதிவு பண்ணது அவருக்கு தெரியாது. அத்தனையும் பதிவில் இருக்குது. நேராக அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பிச்சிடுவேன். அப்படியே ஆஃப் ஆகிட்டார். ஏன்னா இதுக்கு மேலே ஆதாரம் எவன் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை. அந்த நடிகர்களை பொறுத்தளவில் பெரிய இதெல்லாம் வந்ததில்லை. ஆனால் விமர்சனங்களில் சில பேர் காயப்பட்டு ஃபோன் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் வளர்ந்துட்டுருக்கோம், தலை தூக்கிட்டுருக்கோம். ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? நீங்கள் வந்து 10,000 பல்பு வாட்ஸ் பல்புக்கு நடுவில் நின்று பாருங்கள். நடிப்பு என்பது எப்படி வரும்? காதலே வரலங்கிற அவங்க மேலே அவள் பூசியிருக்க பவுடரும் இருக்கும். எத்தனை பேர் சுற்றின எப்படிங்க வருங்க காதல்? ஏன்னா காதல் உணர்ச்சியே முகத்தில் காட்ட மாட்டேன்னு எழுதுறீங்க. வராது சார், அதெல்லாம் அவ்வளோதான் சார் முடியும் அப்படின்லாம் பேசி உரிமையாக பேசுகிற நடிகர்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா, அப்பா கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் பர்சன். சிவாஜி சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஆனால் நான் வந்து நான் கான்ட்ரவர்ஷியல் பர்சன். சொல்ல வேண்டியதான் சொல்லிடுவேன், பக்குவமாக சொல்லிடுவேன். அதை விவகாரத்துக்கே போக மாட்டேன். என்னுடைய இது சம்மந்தமாக என்னுடைய 38 ஆண்டு கால பத்திரிகை உலக அனுபவத்தில் ஒரு வழக்கு கிடையாது. வழக்குக்கு போகாத அளவுக்கு நான் கொஞ்ச நாள் சட்டம் படித்தேன்ல, அதனால் எப்படி அதை சொல்லணும், நம்ம முதல்ல மானநஷ்ட வழக்கோ அல்லது வழக்கு தொடுக்க முடியாதபடியோ எப்படி எழுதணும்னு எனக்கு தெரியும். சொல்ல வந்தே சொல்லிடுவேன். ஆனால் அதை வச்சு நீங்கள் வழக்கு தொடுக்க முடியாது. என்று சொல்லப்பட்டது, என்று கேள்விப்பட்டோம், என்று அரசியல் புரசலாக வந்து காதில் விழுகிறது, இப்படி எழுதுனா நீங்கள் எதை போய் நீங்கள் கேஸ் போடுவீங்க? சாதாரணமாக எஸ்ஏபி நீங்கள் முதல்ல சந்தித்தது வேறு. ஆமாம், ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஆனதுக்கு பின்னாடி அவரோட பழகக்கூடிய பல சந்தர்ப்பம் கிடச்சிடும். ஆமாம், அப்போ அவரை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அதாவது எப்படி இந்த மனிதர் வந்து இவ்வளவு வெற்றிகளை வந்து குவிக்கிறாரு, எப்படி அசைக்க முடியாத ஒரு இடத்துல. ஏன்னா அந்த இருக்கையிலேருந்து பார்த்தா தான் இந்த இருக்கையினுடைய அருமை தெரியும். அந்த மகத்துவமாக நம்மளால் பார்க்க முடியும். ஒரு ராத்திரி 2 மணிக்கு வந்து ப்ரூஃப் வரும். இயந்திரங்கள், அச்சு இயந்திரங்கள் இருக்க, அது வந்து ஒரு அரக்கன். அதுக்கு இதயமே கிடையாது. அது எந்த நேரத்தில் உங்களை வேலை வாங்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்கணும். எஸ்ஏபி அவர்களுக்கு ராத்திரி 2 மணிக்கு ப்ரூஃப் போகும். எனக்கெல்லாம் காலையில் கொடுங்கய்யா, ஏன் தூங்க விட மாட்டேன்னுங்களா நிம்மதியான். அந்த டெடிக்கேஷன், அவர் பத்திரிகையில் ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு பெறலாமல் வரணும், இப்படி வரணும், லேஅவுட் வரணும், அதில் மாற்றங்கள் பண்ணி. அமோனியா ப்ரூஃபுங்கிறது தான் ஒரு எங்கள் காலத்தில் அமோனியா ப்ரூஃபுங்கிறது தான் ஃபைனல் ப்ரூஃப். அதில் போய் கிறுக்குவார், டச் பண்ணுவார், மாற்றுவார். ஏன்னா ஃபைனல் வேர்ஷனில் வந்து என்ன வெளியாகுதோ அதை பற்றி தான் அவருக்கு வந்து அக்கறை. அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன். ஒரு பத்திரிகையாளன் என்பவன் 365 நாள் 24 மணி நேரம் உழைப்பாளியாக இருக்கணும். அதை சொல்லி கொடுத்தவர் எஸ்ஏபி அவர்கள். அந்த மாதிரி அப்புறம் ஒரு முறை ரொம்ப நீண்ட கட்டுரையாக எழுதிட்டு போயிட்டேன். அதை வந்து குறைங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப இலக்கிய நியாயமாக பேசுகிறதா கருதிக்கிட்டு, என் குழந்தை என்னால் அடிக்க முடியாது, உங்கள் குழந்தை கொண்டா நான் அடிச்சாரேன்னு சொல்லிட்டு அழகாக எடிட் பண்ணி கொடுத்தார். எடிட்டிங் அவர்கிட்ட இருந்து நான் அபாரமாக கற்றுக்கிட்ட விஷயம். அதாவது தேவையற்ற சொற்களை எப்படி எடுக்கிறது, எலிமினேஷன் தியரி என்பது அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது. இப்போ இப்போலாம் பின்னால் நாளில் ஒரு 38 ஆண்டுகளில் ஒரு 18 ஆண்டுகளில் எடிட்டிங்கில் எனக்கு வல்லமை வந்ததுன்னா, எஸ்ஏபி அவர்கள் எதை சலித்து அரித்து எடுக்கணுங்கிறதுல அவர் நடத்திய பாடங்கள் அபாரம்.
ஒரு பத்திரிகை ஆசிரியராக பொறுப்பேற்றதுக்கு பின்னால் உங்களை கவர்ந்த மற்ற பத்திரிகைகள்னால் எதை எதை சொல்லுவீங்க அந்த காலகட்டத்தில்? எனக்கு வந்து புலனாய்வு இதழ்கள் இருக்குல்ல, அது மேலே தான் எனக்கு ரொம்ப வியப்பு. எங்களை மாதிரியே அல்லது நம்ம குமுதம் போன்ற ஜனரஞ்சக பத்திரிகைகளை நடத்துனவங்க மேலே எனக்கு பெருவியப்பு போகவே இல்லை. சோ போன்றவர்கள், விசிட்டர் அனந்த் போன்றவர்கள், அந்த காலத்தில் பிரகாஷன் சுவாமி, இவங்கள்லாம் என்ன இவ்வளவு துணிச்சலாக எழுதுகிறாங்க, எப்படி இவங்களாலாம் இவங்க எப்படி அவங்கள ஒருவேளை எழுத்துட்டு அவங்கள நேராக எதிர்கொண்டா, ஒரு நிகழ்ச்சியில் எதிர்கொண்டா எப்படி அவங்கள வந்து சந்திப்பாங்க அப்படின்லாம் எனக்கு வந்து புலனாய்வு இதழ்களில் வரக்கூடிய செய்திகள் மேலே எனக்கு ரொம்ப வியப்பு ஏற்படும். அந்த அபார துணிச்சலை அப்பாவுக்கு பிறகு நான் இந்த இவங்ககிட்ட தான் நான் பார்த்தேன். நான் எனக்கு சக பத்திரிகையாளர்கள் நான் வியந்தவர்கள் புலனாய்வு இதழ்கள் கூட்டமாக தான் இருக்குது எனக்கு பெரும்பாலும் பார்த்தேன். ஒரு காலகட்டத்தில் சுஜாதா குமுதத்தில் பொறுப்பேற்று, அப்போ அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு, அவரோட பணிபுரிந்த அனுபவம் ரொம்ப ஒரு இனிய அனுபவம். அதே எப்படி, அதாவது ஒரு கதாசிரியர்கள் யாரும் பத்திரிகை ஆசிரியர்களாக பெரிய வெற்றியை பெற்றதில்லைங்கிறது என்னுடைய கருத்து. சுஜாதா வரைக்கும் அவங்கெல்லாம் இதுக்கு வந்து பொருத்தமற்றவர்கள் தான் நான் கருதுனேன். ஆனால் சுஜாதா வந்து உட்கார்ந்து, அதாவது பத்திரிகையிலையும் அவர் வந்து எப்படி வந்து ஆளுமை செலுத்த முடியுங்கிறத காமிச்சார். எஸ்ஏபியுடைய விற்பனையிலேருந்து அவர் உயர்த்தி காட்டினார். அது ரொம்ப பெரிய வியப்பு. ஒரு முறை அவர் இவ்வளோ வெளிநாடு போயிட்டார், அப்போ என்ன எடிட்டராக குமுதம் எடிட்டராக நியமிச்சிட்டு போனார். தற்காலிகமாக பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம், அப்படி பொறுப்பை கொடுத்துட்டு போனார். அதில் நான் சில தவறுகள் செஞ்சேன். நான் அது வந்து இதழியலுக்கு உடன்படாத ஒரு விஷயங்கள். அதை வந்து சுஜாதாவுக்கும் கோபம் வரும் என்பதை நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ பொறுமைசாலியவர், அவ்வளோ எதையும் வந்துட்டு அது நீங்கள் அப்படி இல்லைனா அப்படி பண்ணியிருக்க வேண்டாம்லனா அப்படின்னு சாஃப்டாக பேசுகிறவர். பிடிச்சாரு ஒரு புள்ளி, ஐயோ சூடேறிடுச்சு எனக்கு. அப்படியே என்ன இந்த போட போடுறாரு, ஆனால் பண்ண தவறை வந்து நான் ஒத்துக்கிட்டேன். நான் அதனால் அவரோட இணைஞ்சு பணி புரிஞ்சது ரொம்ப இனிய போகும். ஏன்னா நாங்கள்லாம் அண்ணாந்து பார்த்த மனிதரை இவ்வளோ ஒரு இரண்டடி நெருக்கத்தில் நாங்கள் பார்க்குறோமே, அவரோட பேசுகிறோமே, அப்புறம் சிரிக்காமல் நகைச்சுவை சொல்லுவார். அப்படி விழுந்து விழுந்து நாங்கள் சிரிப்போம். லேனா இதெல்லாம் எழுத சொல்லாதீங்க, அப்புறம் வீட்டில் சுஜாதா சுழுக்கெடுத்துருவா அப்படின்லாம் சொல்லுவார். அப்படி வெளிப்படையாக பேசுவார் அவரோட இது பண்ண. அப்புறம் குமுதம் நிர்வாகத்தோடு அவர் வந்து சில விஷயங்களை உடன்படாமல் மோதல் போக்கையோ அல்லது வெளிப்படைத்தன்மையோ ஒரு எதிர்ப்பு போக்கையோ கடைப்பிடிச்சார். நாங்கள்லாம் பெரும்பாலும் எடிட்டோ நிர்வாகம் சொன்னால் கேட்டுக்கின்றோம். ஆனால் சுஜாதா அவர்களுடைய பீரியடில் தான் எடிட்டோரியல் சொன்னதை நிர்வாகம் கேட்டது. ஆமாம், அந்த மாதிரியான போக்கை அது உருவாக்கினார். அதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையோட ஒரு சில ஆண்டுகள் இணைஞ்சு பறிமுடிஞ்சதெல்லாம் பத்திரிகை உலகினுடைய காலத்தில் பொன்னான ஆண்டுகள். அது கல்கண்டில் நீங்கள் பணியாற்றிய ஒரு அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை கல்கண்டு இதழில் கொண்டு வந்தீங்க? அது அப்பா வந்து வாசகர்களுக்கு பங்களிக்கலை. அது என்ன, 32 பக்கத்தையும் அவரே தான் எழுதினார், அல்லது துணையாசிரியர்கள் சிலரை கொண்டு பின்னால் இது பண்ணார். நான் வாசகருடைய பங்களிப்பு அவசியங்கிற முடிவுக்கு நான் வந்தேன், அதை வந்து கொண்டு வந்தேன். அப்புறம் அப்பா வந்து பேட்டிகளில் பிற்காலத்தில், ஆரம்ப காலத்தில் பண்ணாங்க, பெரிய பெரிய ஆளுமையில் சந்திச்சு பேட்டி எடுத்தாங்க. பிற்காலத்தில் அவங்க இருந்த இடத்துலேருந்து தான் ஜேர்னலிசம் பண்ணாங்க. அதனால் பேட்டிகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் மாபெரும் ஆளுமைகளோட எல்லாம் முதல்வர் அளவுக்கு போக முடியல, மாபெரும் ஆளுமைகளோடு வந்து இது பண்ண முடியல. கட்சியினுடைய அடிமட்ட இது பண்ண, அப்புறம் இரண்டாம் கட்ட நிலையில் இருக்கிற நடிகர்கள் அவரோட எல்லாம் அவங்களோட சந்தித்து பேசணுங்கிற அந்த புதிய பாணியை கொண்டு வந்தேன். தமிழ்வாணன் அவர்கள் இருந்த வரைக்கும் தமிழ்வாணன் மட்டும்தான் அதில் எழுதினார் நாவலை. தமிழ்வாணன் அவர்களுக்கு பிறகு ராஜேஷ்குமார், அப்புறம் வந்து பட்டுக்கோட்டை பிரபாகர், ஆர்னிகா நாசர், இவர் ஜேடி ரவி, ஜவஹர், என்சி மோகன்தாஸ் போன்ற அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களுக்கும் கல்கண்டு வாய்ப்பு கொடுத்தது. அது எங்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த மாதிரியான மாற்றங்களை தான் சொல்லலாம். வாசகருடைய பங்களிப்பு, வெளி எழுத்தாளருடையது, பேட்டிகள், இதெல்லாம் நாங்கள் கல்கண்டில் புகுத்தின புதுமைகள்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் எடுத்த பேட்டியில் உங்களால் மறக்க முடியாத பேட்டின்னா எதை சொல்கிறீங்க? பேரை சொல்வது நாகரிகம் இல்லை. ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருத்தர பேட்டி கண்டேன். அவர் வந்து அப்போ வந்து டெலிஃபோன் பேட்டின்னு ஒரு புதிய ஏதோ அது ஒரு ஒரு நவீனம்னு சொல்லி ஆரம்பித்தோம். அவர் வந்து கேட்டதுமே, என்ன டெலிஃபோனில் பேட்டியா, டெலிஃபோங்கிற கருவி எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி வம்பெல்லாம் இது பண்ண, கதை ஊ வம்பு அடிக்கிறது, பேட்டியில் எடுக்கிறதுக்கா, வைங்க ஃபோனை முதல்ல அப்படின்னா பாருங்கள், அதிர்ச்சி ஆகிட்டேன் நான்.
ஸோ இந்த மாதிரியான ஒரு அதை மறக்க முடியாது. ஏன்னா ஏன் ஒரு ஊடகத்தை எப்படி பயன்படுத்தினா என்ன, ஒரு பேட்டியை கொடுத்தா என்ன, ஒரு வளர்ந்த தலைமுறையை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு பேட்டி கொடுத்தா என்னன்னா, அவர் கொள்கை அடிப்படையிலேயே போனார் அவர் சரி அப்படின்னு சொல்லி அதை வந்து விட்டாச்சு. நடிகர் நடிகைகளில் பேட்டி கண்டிருக்கீங்களா அந்த மாதிரி அப்போ? ஆமாம், ரொம்ப நடிகைகள் ரொம்ப நான் போனதாக எனக்கு நினைவில்லை. சிவாஜி எம்ஜிஆர் அவர்களுக்கெல்லாம் அளவுக்கு நான் போகலை, அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் சந்தித்து பேட்டி கண்டிருக்கேன். எல்லாரையும் அப்பா ஜெமினி நேசன் போன்றவர்கள், ஜெய் போன்றவர்கள் அப்பாவை வியந்து பேசுவாங்க, எடுத்தடுப்பில் அந்த டாப்பிக்கை பேசிட்டு தான் அப்புறம் விஷயத்துக்கே வருவாங்க. அப்படி அப்பாவுடைய மகன் என்ற அந்த செல்லத்தனம், ஒரு செல்ல பிள்ளையாக நம்மளை பார்த்தாங்க இல்லையா அவருடைய பிள்ளை அப்படின்னதுனால எனக்கு அவங்கள அணுகுவதற்கும் அனுமதி பெறுவதற்கும் பேட்டியில் நல்லா சகஜமாக உரையாடுவதற்கும் அந்த பலம் வந்து எனக்கு உதவுனதை நான் நிறைய உணர்ந்திருக்கேன் நான். அதுவே இல்லாமல் நம்ம வந்து ஒரு என்னுடைய இயற்பெயர் லக்ஷ்மணன் என்பது, நான் ஒரு லக்ஷ்மணனாக அணுகியிருந்தால் எனக்கு என்ன மரியாதை கிடச்சிருக்குமோ தெரியாது. ஒரு ஸ்னேகம் எடுத்தடுப்புலேயே உருவாயிருச்சு. அதனால் சில சூடான கேள்விகளெல்லாம் கேட்பதற்கு இடம் கொடுத்தேன் நான். என்னுடைய பேட்டி பாணியில் ஒன்றே சொல்லிடுறேன், பிடிக்கிற மாதிரியான கேள்விகளெல்லாம் முதல்ல வச்சுக்குவேன், அவங்களுக்கு வெளியேற்றுற மாதிரி சூடான கேள்வி விவகாரமான கேள்வியெல்லாம் கடைசியில் வச்சுக்குவேன். ஏன்னா இதை முதல்ல கேட்டோம்னா உடனே மூட விட்டாங்க எந்திரிச்சிருவாங்க, எல்லாம் கூட போயிடலாம். அதனால் அது எப்போவுமே, ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இதை கடைசியில் ஏதோ பண்ண போகிறாமல் வச்சுருக்காம நமக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அப்படி தான் முடிப்போம். அதை உங்கள் அப்பா மாதிரியே நீங்களும் பார்த்தீங்கன்னா கட்டுரைகள் ஒரு பக்கம் எழுதினீங்க, கதைகள் எழுதினீங்க. கதை கூட நான் பெரிய வெற்றியை பெற்றதாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னையா சங்கர்லால் நாவல்லாம் அப்பா என்னமா எழுதுனாங்க, என்னையா குப்பையான்னு சொல்லி என்னை கோபிச்சுட்டு திட்டினவங்கெல்லாம் இருக்கிறாங்க வாசகர்லாம் உரிமையோடு. ஆனால் வாடுமுன்னிட்ட சிந்தனைகள் கேட்டிங்களே, அது நினைக்க நினைக்க ஒரு வியப்பு. வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸாக நான் எழுதியிருக்கேன். ஆல்வின் டாஃப்லரு, நெப்போலியன் ஹில்லு, இவன் எவனையுமே நான் படித்ததே கிடையாது, யாரையுமே நான் படிக்க மாட்டேன். ஜெனட்டிக்குன்னு என்பதை நான் அப்போ தான் நம்ப ஆரம்பித்தேன். தோணிக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. இன்னமும் என்னால் நான் வந்து 1000 தொகுதி வந்தாச்சு, அதில் 500 தொகுதி வந்தாச்சு, 1790 வந்தாச்சு, அதுக்கு பிறகு தினமலையில் வந்த தொடர் வந்தாச்சு. இவ்வளோவும் வந்துட்ட பிறகும் என்னால் இன்னமும் தன்னம்பிக்கை கட்டுரைகளோ வாழ்முன்னற்ற சிந்தனைகளோ என்னால் எழுத முடியுதுன்னா அந்த ஜீன் அணுவில் இருக்கிற குடைன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். என்னத்தை படித்தேன் நான், என்ன சைக்காலஜியாக படித்தேன், எங்கே போனேன், என்ன நூல்கள் என்ன பயின்றேன் நான், இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது, கொட்டிக்கிட்டே இருக்குன்னா அதை ஜெனட்டிக்கை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும். அந்த இருக்கையில் போய் உட்காந்து அவருடைய இதில் இருந்து எழுதுனா அவ்வளோ வருது, அவ்வளோ தோணுது. அதனால் எனக்கே அது வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும், இன்னும் கூட நம்மளால் எழுத முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாகும். அதனால் அதில் பெரிய வெற்றி பெற்றேன். ஆனால் அப்பா தொடாத துறை ஒன்றை தொட்டேன், பயணக்கட்டுரைகள். பயணக்கட்டுரைகள் என்னளவுக்கு ஒரு 20 ஆண்டு காலம் தொடர்ந்து பயணக்கட்டுரைகள் எழுதின தமிழக எழுத்தாளரே கிடையாது. நான் போகாத பகுதி அண்டார்டிகா மட்டும்தான், மற்ற எல்லா கண்டங்களுக்கும் நான் பயணித்து. இதுக்கு எனக்கு பெரிய தூண்டுதல் எஸ்ஏபி அவருடைய மகன் டாக்டர் ஜவஹர் பழனியப்பன். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பயணக்கட்டுரையை படிக்கிற போது எனக்கு என்ன உணர்வு ஏற்படுதுன்னா, நானும் ஒரு சக பயணியாக உங்களோட பயணிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. அதை எப்படியோ நீங்கள் வந்து அதை நல்லா ஏற்படுத்துறீங்க. ஒரு ஒரு என்ன இந்த பயணத்தில் என்ன சுவையாக என்ன சொல்லிட முடியும்னு அந்தமானை பற்றினா, அந்தமானில் எவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் உங்கள் பார்வையே ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. அதனால் நீங்கள் விடவே கூடாது, தொடர்ந்து எழுதணும்னு ஒரு உத்தரவு போட்டார். அதனால் 20 ஆண்டு காலம் என்னால் தொடர்ந்து எழுத முடிஞ்சது. அப்பா தொடாத துறையில் நான் தொட்டேன்னா அது ஒன்று தான் சொல்லலாம். ஆனால் அப்பா தொட்ட பல்துறை நூல்களை நின்றுங்கிற பொழுது நாங்கள்லாம் ஒன்றுமே, நாங்கள்லாம் ஒரு 3 துறை தான் வச்சிங்களேன், ஒரு நாவல், பயணக்கட்டுரை, வாழ்முன்னேற்ற சிந்தனைகளில் நம்ம மற்ற இதெல்லாம் ஆரம்பத்தில் பலவிதமான இதெல்லாம் பண்ணினோம். புரூஸ்லியை பற்றி எழுதினேன், அம்பேத்கரை பற்றிலாம் எழுதினேன், பயோகிராஃபி அது மாதிரி பண்ணேன். பின்னால் இது அல்ல நம்முடைய துறைன்னு முடிவு பண்ணேன். ஏன்னா இந்த பயணக்கட்டுரையும் வாழ்முன்னேற்ற இதையும் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் பெரிய வெற்றிடம் இருக்குது. பயணக்கட்டுரைகளை ரொம்ப எழுதுகிறவங்க இல்லை, வாழ்முன்னேற்ற சிந்தனை எழுதுகிறவங்களை யூ கேன் ஃபிங்கர் அவுட். இந்த துறையில் போனால் நம்ம முன் வரிசைக்கு வந்துடலாம். நாவலையும் நீங்கள் கவிதையும் சிறுகதையும் எடுத்திங்கன்னா நீங்கள் 3000 பேருக்கு பின்னாடி நிற்கணும். அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். எழுத்துலக பயணத்தில் உங்களால் மறக்க முடியாத ரசிகர்னால் யாரை சொல்லுவீங்க நீங்கள்? திருச்செங்கோட்டில் என்னுடைய பெயரால் ஒரு நகர், என் பெயரை கொண்டு அவருக்கு லேனான்னு ஒரு புள்ள, அந்த மாதிரி அதாவது இந்த அப்பர் சம்பந்தர் திருநாவுக்கரசர் அந்த இதை சொல்லும் பொழுது
எல்லாத்துக்கும் அந்த திருநாவுக்கரசர்னு பேர் வச்சதாக சொல்லுவாங்க. அது வந்து நம்ம திருவிழா இதில் ஏபிஎன் படத்தில் திருவருட்செல்வரில் வந்திருக்காது. எதை எடுத்தாலும் லேனாங்கிற மாதிரி என்ன, நம்ம வந்து ஒரு வயிற்றுப்பாட்டுக்காக நம்ம எழுதுகிறோம், ஆனால் அது எத்தனை மக்கள் மத்தியில் உள்ளத்தில் போய் அமர்ந்து அபிமானத்தை வளர்த்து நம்ம பேருக்கு தன்னுடைய பிள்ளைக்கு தன் பேரை வைக்கிறாரு, தான் உருவாக்குற நகருக்கு என் பேரை வைக்கிறாரு. அதே மாதிரி மயிலாடுதுறையில் அந்த காந்தி ரோடுன்னு ஒன்று இருக்குது மணிக்கூண்டுக்கிட்ட, அதில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறேன், நிமிந்து பார்த்தா லேனா ஸ்டுடியோ இருக்கா. லேனா ஸ்டுடியோ உள்ளே போனால் அவருக்கு மூணு பிள்ளைங்க, மூணு பிள்ளைங்களுக்கு லேனா பிரியா, லேனா லோகநாதன், லேனா அப்படின்னு எல்லாம் மூணு பேருக்கும் லேனான்னு வந்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இது என்னுடைய எழுத்துக்கு கிடைச்ச மிகச்சிறந்த பரிசாக நான் கருதுவது நான் வாங்கின விருதுகளோ அதுவோ அல்ல. அவங்க மனசில் நம்மளை வரிச்சிக்கிட்டு நம்மளுக்கு இப்படியானா ஒரு அன்பை காட்டுறாங்களே, இதெல்லாம் நம்ம எந்த காலத்தில் இந்த நன்றி கடனை வெளிப்படுத்த போகிறோம். வியப்பாக இருக்குது. நீங்கள் வந்து இத்தனை ஒரு பத்திரிகை ஆசிரியராகவும் இத்தனை நூல்கள் எழுதுவதற்கும் உங்களை வந்து எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? அதாவது இன்புட் தான் அவுட்புட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. என்னுடைய இன்புட் வந்து நூல்கள் அல்ல, மனிதர்கள். ஓ, நான் வந்து என்ன மாதிரி சோஷியலைசிங்கில் நம்பிக்கை உள்ளவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. யாரோ தெரியாதவங்க ஒரு அழைப்பு அனுப்புவாங்க, போய் அங்கே போய் கலந்துக்குவேன். எந்த நிகழ்வுகளையும் நான் தவறாமல் இருப்பேன். நான் யார் அழைப்பு அனுப்பிச்சாலும் நான் அதை வந்து பொருட்டாக மதித்து அங்கே போய் அதில் வந்து கலந்துக்குவேன். ஆக அப்போ தான் வந்து சமுதாயத்தில் நீங்கள் என்ன உயரத்தில் இருக்கிறீங்க, என்ன நிலையில் இருக்கிறீங்க, எவ்வளோ மதிக்கப்படுறீங்க என்பதை நீங்கள் சோஷியலைசிங்கில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வாங்க வாங்க வாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். வாங்க வாங்க அப்படின்னா சுமாராக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் இன்னும் சரியான உயர்த்த சமுதாயத்தில் தரலன்னு அர்த்தம். கரெக்ட். அதே மாதிரி கல்யாணத்தில் நேரம் வாங்க முன்வரிசையில் உட்காருங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சார் சார் அங்கே எல்லாம் விஐபி வராங்க சார், தயவுசெய்து கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை நீங்கள் நிதானப்படுத்திக் கொள்வதற்கு, மக்களை அறிவதற்கு எஸ்ஏபி அவர்களுடைய பாணி தான். நீங்கள் மக்களோட கலந்து பழகுனாதான் மக்களுடைய உளவியல், உங்களுடைய உணர்வுகள், அவங்க என்ன விரும்புகிறாங்க, இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் எப்படி ரூமுக்குள்ளே இருந்துட்டு எப்படி சொல்ல முடியும்? மக்களோட கலந்து பழகுங்க. ஸோ ஐ பிலீவ் இன் சோஷியலைசிங். யார் மரணம்னாலும் பொதுவாழ்வு மனித எல்லாரையுமே எனக்கு பெரும்பகுதி பழக்கம். அதில் போய் நான் இருக்கிறதோ அல்லது நல்லது கெட்டதில் கலந்துக்கிறதோ அவங்களுக்கு உடல்நல குறைவுனா போய் பார்க்குறதோ இதில் எல்லாம் நான் வந்து அதில் மனிதர்களை படிக்கிறேன், அதுலேருந்து விஷயங்களை கிரகிக்கிறேன். என்னுடைய வாழ் முன்னேற்ற கட்சிகளுடைய சிந்தனைகளுக்கான கருக்களை சக மனிதர்கள் தான் எனக்கு தராங்க. பேச்சுவாக்கில் ஒரு இது சொல்லிடுவாங்க, ஜன்னலோரம் உட்காந்துட்டு ரயிலில் வந்து இப்படி உட்காந்து ரெண்டு போர்ஷன் பேசிகிட்டு போவாங்க, அதுக்கு நீங்கள் காது கொடுக்கணும். அருமையான ஒரு தத்துவத்தை அவன் மற்றவனுக்கு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. பிடிச்சாண்டா பாயிண்ட்டு இதாண்டா இந்த வார கட்டுற இதாண்டான்னு அங்கே மனிதர்கள்டேருந்து எடுக்கிறது தான் கருக்கள். இதே மாதிரி கலை உலகத்திலையும் உங்களுக்கு நல்ல நட்பு உண்டு. தமிழகத்துடைய சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்தே உங்கள் வீட்டுக்கே வந்திருக்காரு. எப்படி அவரோட அப்படி ஒரு நட்பு உங்களுக்கு பிறந்தது? உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்கள்னு யார் யாரை பட்டியலிடுவீங்க? எனக்கு ரொம்ப பிடித்தது, இப்போ பொதுவாக வாசிக்கிற பழக்கம் மக்கள் மத்தியில் குறைஞ்சிருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது, அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம், குறைஞ்சிருக்கு.